ஹாய் வெல்கம் டு தமிழ் சமையல் நான் உங்கள் பிரியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் ப்ரான் தொக்கு இறால் தொக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் சோம்பு போட்டுக்கணும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு அதுக்கப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு இன்ச் இஞ்சி எட்டு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் இதை அரைச்சி வச்சுருக்கேன் அதை நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே பேனில் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஸ்லைஸாக அதை வந்து ஆயில் போடாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை சோம்பு கடுகெல்லாம் போட்டோம் இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க நார்மலாக வந்து ஆயில் போட்டு எல்லாமே ஒட்டுக்காக வதக்குவாங்க பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இஃப் இன்கேஸ் வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நார்மலாக எப்போயும் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு அதை மூடி வச்சு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இந்த வெங்காயம் வேகிறதுக்காக மூடி வச்சோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் தக்காளி ஒரு ஒரே ஒரு தக்காளி தான் ரெண்டு வெங்காயம்னா ஒரு தக்காளி ஓகேங்களா அண்ட் இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுருக்கேன் இப்போது கரெக்டாக ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்மளோட தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கும் ஸோ அதை வந்து அப்படியே கரண்டி வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி விடுங்க இப்படி அமுத்தி விடுங்க ஸோ வந்து நம்மளுக்கு அந்த தொக்கு மாதிரி ஃபார்ம் ஆகும் நம்ம அமுத்தும் போது நெக்ஸ்ட்டு இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் இதுதான் வந்து நம்மளோட தொக்குக்கே நல்ல ஒரு கலர் கொடுக்கும் பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது இல்லையா ஸோ இதை மூடி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் தான் அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்கு ஓகேங்களா ஸோ டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி அரை கிலோ ப்ரான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ப்ரானை இதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அதை குக் பண்ணுங்க ஏன்னா ப்ரானில் ஆல்ரெடி வந்து தண்ணி இருக்கும் ஸோ நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் அதை மூடி வச்சுட்டு அந்த டென் மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணுறீங்க இல்லையா அப்போ ப்ரானில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் ஓகே இப்போ கரெக்டாக வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எல்லாம் நல்லா மேலே வந்து அந்த ப்ரானில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்து ப்ரான் வந்து இப்போ ஹாஃப் குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொழம்பு மிளகாய் பவுடர் இருக்கு இல்லையா அதை வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இதுதான் வந்து அந்த தொக்குக்கு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிடுறேன் பார்த்துக்கோங்க பாருங்க குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ண உடனே நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ இதில் வந்து இந்த ப்ரான் வந்து ஹாஃப் குக் தான் ஆயிருக்கு இல்லையா இது வேகிறதுக்கான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் பாருங்கள் நான் வந்து ஒரு கால் கிளாஸ் தான் வந்து ஊற்றுறேன் ஒரு கால் கப் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு வேக வைங்க பாருங்க நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் நம்மளோட ப்ரான் தொக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு எல்லாம் ரொம்ப நல்ல குக்காக இருக்குது வாசம் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த ப்ரான் தொக்கு பண்ணிட்டோம்ல பாருங்கள் இப்போ நான் இதை சர்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ப்ரான் தொக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ